ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஏன், எதற்கு, எப்படி இந்த நிகழ்ச்சியில் இனி வரும் உலகம் எப்படி இருக்க போகுது அது குறித்து நிறைய காரியங்களை பேசுகிறோம். குறிப்பாக நம்ம சென்ற நிகழ்ச்சியில் பேசினவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதாவது எப்படி நம்மளை கண்காணிப்பார்கள், எப்படி கட்டுப்படுத்துவார்கள் அப்படின்றத குறித்து நம்ம ஆழமாக பேசினோம். அதில் முக்கியமான இன்னொரு விஷயம் கூட ஐயா அவர்கள் நமக்கு நல்ல விலைக்கு சொன்னாங்க, ஒரு டிப்ஸாக கூட இருந்தது, அதாவது ஜெபம். இவர்களெல்லாம் தப்பிக்கிறதுக்கு வந்து ஜெபம் தான் ஒரே ஒரு ஆயுதம், ஒரே ஒரு வழி அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஜெபிக்க தான் செய்கிறோம், ஆனாலும் வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்படலையே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அதுக்கும் வழி சொன்னாங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்முடைய ஜெபங்கள் வந்து எங்கெல்லாம் குறையாக இருக்குன்னு பாருங்கள், அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை குறித்து இன்னும் ஆழமாக பேச போகிறோம். நம்மோடு கூட மதிப்புரை தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்கள் வாங்க பேசுவோம். சென்ற நிகழ்ச்சியில் ரொம்ப, அதாவது கண்காணிக்கிறோம் கட்டுப்படுத்தணும் ஒரு பக்கம் இருந்தால் கூட, இதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு வந்து வழி வந்து ஜெபம் இருக்கு அப்படின்றது கொடுத்து. இல்லை, இப்போ நடக்கக்கூடிய காரியங்கள், நிகழ்வுகள், அவங்க விஞ்ஞானத்தில் வந்து ஏற்படுத்தி இருக்கிற பல கருவிகள், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தப்பிப்பது என்பது மனித முயற்சியில் சாத்தியம் இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே, பொதுவான எல்லா மனிதர்களுமே ஒரு வலைக்குள்ளே தான் இருப்பாங்க, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கணும். இதில் கிறிஸ்தவர்கள் மாத்திரம் அதில் வந்து அது கீழ்ப்படிவதற்கு, நான் சொல்லுவது கிறிஸ்தவர்களாக உண்மையான கிறிஸ்தவர்கள் மாத்திரம் தான் கீழ்ப்படிவதற்கு கொஞ்சம் தயக்கமும் எதிர்ப்பும் அதில் வந்து அந்த மாதிரி சில காரியங்கள்லாம் காட்டுவாங்க. மற்றவங்களாம் உடனே சொல்ல சொல்ல அதை வந்து அவங்களே வந்து ஏற்றுக்குருவாங்க, கீழ்ப்படிவாங்க. சில நேரங்கள் வரும்போது ஏதாவது ஒரு சின்ன போராட்டம் மாதிரி தங்களுடைய எதிர்ப்பை ரொம்ப மெலிதாக அவங்க வந்து காட்டுவாங்க. மற்றபடியெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அது வந்து மிருக பலத்தோடு தன்னுடைய காரியங்களை செயல்படுத்த வரும்போது நம்மளுடைய எதிர்ப்பெல்லாம் அங்கே செல்லுபடி ஆகாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லா மனித குலமுமே இனி வரக்கூடிய இந்த கொடிய காலங்கள் ஜனங்களை கட்டுப்படுத்தக்கூடியது. கட்டுப்படுத்துவதும் கண்காணிப்பது என்பது வந்து சமுதாயத்தின் எல்லா மட்டத்தில் எல்லாருக்குமே வரும். அது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியும் அது. அதனால் அப்போ இதெல்லாம் வரும்போது தப்பிப்பது என்பது ரொம்ப கடினமான காரியம். நம்முடைய ஒவ்வொரு காரணமும், ஒவ்வொரு விஷயமும், நடவடிக்கைகளும், அசைவும் கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் இனி வருகிற காலத்தில். அப்போ மனிதர்களால், மனிதர்களுடைய முயற்சியில் இதை தப்பிப்பதற்கு உண்டான வழிகளை யோசிப்பது என்பது ஒரு நல்ல பலனை தராது, போய் சிக்க வச்சிடும் எங்கேயாவது. நம்மளா ஏதாவது முயற்சி செஞ்சு எங்கேயாவது போகிற மாதிரி ஆயிரும், மாட்டி அந்த மாதிரி ஆயிரும்ல. அப்போ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு சொன்னால், அதை கர்த்தரை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அது தேவனுடைய பிள்ளைகளால் மாத்திரம்தான் சாத்தியம். வெளியே இருக்கிறவங்களுக்கு அது வந்து முடியாது. அப்போ கர்த்தர் வந்து தன்னுடைய ஜனங்களை காத்துக்கொள்ள அறிந்திருக்கிறார். சாத்தான் இவ்வளோ செய்யும்போது அதுக்கு மாற்றாக கர்த்தர் ஏதாவது செஞ்சிருப்பார்ல. அப்போ நாம வந்து அதை தெரிந்து கொள்ளணும், அதில் வந்து தேவனை சார்ந்து வாழணும். அப்படி வரும்போது தான் அந்த மாதிரி உண்டாகும். இப்போ பொதுவாகவே வரக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்க போகும்போது, இந்த ஆன்லைன் வழியாக நம்ம கொடுக்கக்கூடிய செய்திகள், ஆன்லைன் வழியாக ஜனங்களை சந்திக்கிறது, இதெல்லாம் ஒரு புது கலாச்சாரத்துக்குள்ள நம்மை வழி நடத்துகிறது. ஏன்னா இதுக்கு வந்து இப்போ வந்து மாற்ற வேற ஆப்ஷன் இல்லை, இல்லையே. இப்போதைக்கு தான் பண்ணி, இப்போ சபைகளும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுமே ஏதோ இது ஆன்லைன்ல போகணும் ஆசைப்பட்டு போகல, ஃபோர்ஸ், வேற வழி இல்லை, அவங்க வழி இல்லை, நடத்த முடியாது, வீட்டில் சும்மா உட்காந்து இருக்கணும், அதனால போறாங்க. அது மெல்ல மெல்ல நம்மை வந்து ஒரு ஆன்லைன் கலாச்சாரத்துக்குள்ள எல்லா தரப்பினரையும் உள்ள கொண்டு வருது. நீங்க நல்லா நுணுக்கமா பார்த்தா தெரியும், ஆன்லைன் கலாச்சாரம் அப்படின்னு ஒரு கலாச்சாரம் சொல்லலாம், ஒரு கல்ச்சர். அது எப்படின்னு கேட்டா, ஒரு வியாபார மண்டல இருந்து, சாப்பாடுல இருந்து, ஒரு உணவுப் பொருளை வாங்குவதுல இருந்து இன்னைக்கு வந்து சுலபம் வந்து ஆன்லைன். ஒரு துணி கூட இப்ப நம்ம வந்து ஆன்லைன்ல தான் தேர்வு செய்யறாங்க. ஒரு சாப்பாடு ஒண்ணு நம்ம வாங்குறோம், ஒரு உணவுப் பொருள் வாங்குறோம், நான் போய் ஹோட்டல்ல போய் நேரடியா சாப்பிடுறேன், அந்த முதலாளிக்கு தான் அதுல வந்து அந்த பணம் வந்து கிடைக்குது. ஆனால் நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணும்போது எனக்கு வந்து 40%, 30% தள்ளுபடி டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது எனக்கு ஈஸியா இருக்கு. அது யாரு கொடுக்குறா? அது யாரோ கொடுக்குறாங்க. ஆனா இந்த விஷயத்தை நான் அந்த கடையிலே கேட்டேன். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து இப்ப 100 ரூபா பர்டிகுலர் பொருள், 2 தோசை 100 ரூபா அப்படின்னா அவங்களுக்கு வர வேண்டிய 100 ரூபா போயிருது. ஆமா. ஆனா நான் வந்து கட்டுறது வந்து 60 ரூபா தான். அப்ப அந்த 40 ரூபா யாருக்கு? அந்த 40 ரூபா வந்து யாரோ அவங்களுக்கு வேற இடத்துல இருந்து உங்களுக்கே அவர் 40 ரூபா கட்டணும். அது சிந்திக்கக்கூடிய கேள்வி. அப்ப அந்த 40 ரூபா உங்ககிட்ட கட்டினார்னா உங்ககிட்ட 4000 ரூபாய்க்கு ஏதோ ஒண்ணு, ஆமா, லாபம் இல்லாம செய்ய மாட்டார் அவர் எடுக்கிறார் தானே அர்த்தம். அப்ப இதை வந்து நம்ம திங்க் பண்றது இல்ல. நாங்களே சில சமயங்களில் லாட்ஜில் இல்லை போய் நம்ம சில ஊழியங்கள் நிமித்தமாக போய் தங்க வேண்டிய சில சூழ்நிலைகள் வரும். பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் தங்க வேண்டி வரும். அப்போ நேரடியாக போகும்போது அவங்களோட டேரிஃப் வேறவே இருக்கும். ஆமாம். நாங்கள் சில சமயம் என்ன செய்வோம்னா, அந்த டேரிஃப் வந்து கேட்டுட்டு ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சால் வெளியே வந்து காரில் வந்து ஆன்லைனில் புக் பண்ணுவோம். அதே ஹோட்டல் வாசலில் நாங்கள் நிறைய இடத்துல பண்ணியிருக்கோம். ஆன்லைனில் வந்து இங்கேருந்து புக் பண்ணுவோம். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 60% தான் சார்ஜ் பண்ணுறாங்க. கரெக்ட். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த ஆன்லைனில் வரும்போது,
இந்த முதலாளி வந்து ஆன்லைன் வழியாக வர்றதுக்கு வந்து ஏன் வந்து இவர் சம்மதிக்கிறாரு, ஆனால் அப்போ இவர் வந்து நஷ்டப்பட மாட்டார், நஷ்டப்பட மாட்டார். அப்போ யாரோ ஒருவர் வந்து கண் தெரியாத முகம் தெரியாத ஒருத்தர் வந்து இது பண்ணுறாங்க செய்கிறாங்க. அப்போ என்னென்னா நம்மை வந்து அந்த ஆன்லைனுக்கு உட்படுத்த வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய நோக்கம். இப்போ டைரெக்டாக அவங்களுக்கு ஒன்றும் செய்யலைன்னா கூட ஆன்லைனுக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு பெரிய நோக்கம், ஆன்லைனுக்குள்ளே கொண்டு வர வைக்கணும். அதுக்கு உங்களுக்கு 40 ரூபா செலவழித்து உங்களை ஆன்லைனில் பழக்கப்படுத்துகிறாங்க. எது ஒன்றாக இருந்தாலும் நீங்கள் ஆன்லைனில் தேடுங்க கிடைக்கும் அப்படின்னு. அது உலகத்தினுடைய எந்த மூலையிலிருந்தும் ஒரு நகரத்தினுடைய எந்த மூலையிலிருந்தும் நமக்கு வந்து கொடுக்கப்படுற மாதிரி இருந்தது. அப்போ இதுலேயே நிறைய வசதிகள் வச்சு நீங்கள் நல்லா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனுக்கு ஜனங்கள் வந்து விரும்பி போகிறாங்களோ இல்லையோ அவங்கள வந்து ஆசை காட்டியோ எப்படியாவது அவர்களை வந்து ஈர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனுடைய ஒரு கட்டமாக இன்னைக்கு சபைகள் தேவனுடைய ஜனங்கள் ஊழியர்களையுமே ஆன்லைனுக்குள்ளே கொண்டு வரதான் அவங்க பண்ணுறாங்க. சில யூடியூப் சேனல் எல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்குறோம், அவங்க வந்து யூடியூப் சேனல் வந்து பணம் கொடுக்குது. சில நிறைய லட்சக்கணக்கான வியூவர்ஸ் இருக்கிறவங்க அந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு பணம் கொடுக்குது. அப்போ அதனால வந்து அவனுக்கு என்ன லாபம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து என்னென்ன நீங்கள் இதை நம்புவதற்கும் இதிலோடு கூட நீங்கள் உங்களை வந்து இணைத்துக் கொள்வதற்கும் உங்களை அதில் கட்டி போடுறதுக்கும் ஏதோ முயற்சி பண்ணுறாங்க. அதன் வழியாக நம்ம உள்ளே போகணும் அப்படின்னு. அப்போ அந்த கலாச்சாரத்துக்குள்ளே எல்லாரையுமே மாற்றுறாங்க. இப்போ ஈவன் ஸ்கூல் பிள்ளைகளை கூட இப்போ கொண்டு வரதுக்கு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு. காரணம் எதுவாக இருக்கலாம், ஆனால் வந்து அதனுடைய முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கலாச்சாரத்துக்குள்ள டோட்டல் சமுதாயத்தையுமே பழக்கப்படுத்துகிறாங்க. வயது வித்தியாசமே இல்லாத அளவுக்கு யாரும் எல்லாருமே உள்ள கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கு நமக்கு ஆசை காட்டி நம்மை உற்சாகப்படுத்தி இவர் வந்து அதிகமாக ஆன்லைனில் பயன்படுத்தி ஒரு ஆஃபர் கொடுத்து எல்லாமே பண்ணுறாங்க. நமக்குமே ஷாப்பிங் பண்ணுறது என்ன ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வது வீட்டில் ரூமில் உட்கார்ந்த இடத்துலேருந்தே அது வந்து சுலபமாயிருது. எல்லா மாடலும் கிடைக்குது, பேங்க் மாடல்லாம். ஆமாம், அது கிடைக்குது. வங்கி முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா போய் ஒரு செக்கு மாற்றணும்னா க்யூவில் போய் நிற்கணும். அது சில நேரத்தில் இந்த வயதானவர்களுக்கு அந்த பென்ஷன் நேரம் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அன்றைக்கி நம்ம போகவே முடியாது, உள்ளே பேங்க்குள்ளே போக முடியாது, அவ்வளோ பேர் நிற்பாங்க. இப்போல்லாம் வங்கிக்கெல்லாம் வந்து நிறையா போகிறது இல்லை, மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்துருச்சு, அதை ப்ரைவேட் கம்பெனிஸ் நடத்துது, அதை வந்து கவர்மெண்ட்டே நடத்துது, அந்தந்த வங்கியே நடத்துது. அப்புறம் அதே மாதிரி பணம் போடவோ எடுக்கவோ எல்லாத்துக்கும் ஏடிஎம் மிஷின் வந்தாச்சு, ஆப்ஸ் வந்துருச்சு எல்லாமே. அப்போ ஆன்லைனுக்குள்ளே வாடிக்கையாளர்களை கொண்டு வருவது முயற்சி அங்கே நடக்குது. பண பரிவர்த்தனைகள் எல்லாமே ஆன்லைனில் நடக்குது. அதே மாதிரி ஸ்கூல் பிள்ளைகள் இதெல்லாமே அங்கே நடக்குது. கேம்ஸ் விளையாட்டு நடக்குது. ஒரு காலத்தில் வந்து இந்த விளையாட்டுகளை வந்து மைதானத்தில் போய் ரசித்ததை விட இன்னைக்கு வந்து ஆன்லைன்லேயே உட்காந்து ரசிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ இந்த பேண்டமிக் டைம்ல எல்லாரும் விரும்புகிறாங்க வெளியே போகிறதுக்கும், அதிகமாக வாய்ப்பு இல்லாததுனால. அப்போ எல்லா தரப்பு மக்களுமே ஆன்லைன் பயன்பாட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு யாரோ ஒருவருக்கு ஒரு தேவை இருக்கு, இருந்திருக்கு, ஏதோ ஒன்று இருக்குது. பணம் கொடுத்தாவது கொண்டு வரணும்னு சொல்லும்போது நம்ம அந்த இடத்துல யோசிக்கிறோம். இப்போ நான் வந்து 60 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு பொருளை 20 ரூபாயில் சாப்பிட்றதுல அவருக்கு என்ன சந்தோஷம், அப்போ அவருக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குல்ல. அப்போ ஒரு நான் ஒரு துணிக்கடையில் வந்து ஒரு துணி எடுப்பதற்கும் அதே பிராண்டு அதே துணியை வந்து ஆன்லைனில் எடுக்கும்போது எனக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குதே, கிடைக்குது. அப்போ என்னை ஆன்லைனில் வர சொல்லி யாரோ உற்சாகப்படுத்துகிறாங்கல்ல, அவங்க யாரு, அவங்களுக்கு நான் எங்கே தேவைப்படுகிறேன். அப்போ எல்லா பயன்பாட்டும் இதுக்குள்ளே வரும்போது ஆன்லைன் வர்த்தகம் ஆன்லைன் தான் இருக்கும். இந்த மேனுவலாக பண்ணுற எல்லாமே முடங்கிடும், முடங்கிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மால் பெரிய பெரிய இடங்கள் நம்ம டைரெக்டாக வாங்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முடங்கிருச்சு. இப்போவே ஜனங்கள் வந்து இப்போ ஆன்லைனை தான் தேட ஆரம்பிக்கிறாங்க, ஈஸியாக இருக்குது வாங்கிடலாம் அப்படின்னு. இப்போ வெளியே வந்து ஷாப்பிங் போகிறது. அப்போ இந்த மாதிரியான சிறு வியாபாரிகள் இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டுருவாங்க. இதே மாதிரி ஆன்லைன் கலாச்சாரத்துக்குள்ளே சபைகள் வரும்போது இதுலேயும் நிறைய இந்த மேனுவலாக நடத்தப்படுகிற சபைகள் ஆன்லைனுக்குள்ளே வர முடியாதவங்கலாம் அப்படி பின்தங்கிடுவாங்க, ஃபில்டர் ஆகிடுவாங்க. சின்ன சபைகளில் முடியாதவங்க, தெரியாதவங்க, தெரியாதவங்க, டெக்னிக்கலாக வந்து பயன்படுத்த முடியாதவங்க இதெல்லாம் அப்படியே வந்து இதாகிடுவாங்க. ஆமாம், ஒரு கிராமப்புறத்தில் ஒரு எளிய ஜனங்களை வச்சு நடத்துகிறவங்க அவங்க மாதிரி உள்ளவங்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் அந்த இனிமேல் இந்த வசனங்கள் வார்த்தைகள் கிடைக்காமல் போயிடும். ஆன்லைனில் நடக்கிறது தான் சர்ச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அது வந்துடும் அந்த கலாச்சாரம். ஏன்னா இது அதனுடைய அஸ்திவாரம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அப்போ எல்லாமே ஒரு ஆன்லைன் கலாச்சாரத்துக்குள்ளே, இந்த ஆன்லைன் கலாச்சாரத்துக்குள்ளே போய் உள்ளே வந்த பிறகு அதில் கண்காணிக்கிறதுக்கும் கட்டுப்படுத்துவதற்கும் எல்லா விஷயங்களையும் மானிட்டர் பண்ணுறதுக்கும் உலகத்தின் எல்லா தரப்பு ஜனங்களையும் அதில் வந்து கண்காணிப்பதற்கு இதில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் அதனுடைய சட்டங்களை கடுமையாக்குவதன் மூலம் அந்த இப்படி செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் இதில் வந்து
ஸ்பேஸ் கொடுப்போம், இடம் கொடுப்போம் அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதுங்கிறது வந்து இந்த கலாச்சாரத்துக்குள்ளே சபையும் தன்னை அறியாமலே ஈடுபடுத்தி உள்ள இருக்குது. இல்லை இருக்குது எல்லாருமே அந்த சபை ஊழியங்கள் ஊழியர்கள் லாக்டவுன் போட்டாச்சு அடைச்சாச்சு வெளியே வர முடியல ஊழியம் செய்ய முடியல என்ன செய்யறது ஆன்லைனில். அப்போ அந்த மாதிரியான ஒரு ஆன்லைன் கலாச்சாரம் நமக்கு வந்து வேறு வேறு காரணங்கள் காமிச்சாலும் இது வந்து ஜனங்கள் உள்ளே நுழையும்படிக்கு அவங்க வற்புறுத்தப்படுறாங்கிறதான் உண்மை. உண்மைதான், உண்மை. அது மாதிரி ஆசை காமிச்சா அது உள்ள கொண்டாந்துடுறாங்க. அதில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அதாவது இந்தியா போன்ற கண்ட்ரீஸ்ல வந்து இப்போ வந்து ஆன்லைன் சபைகள் இப்போ பேண்டமிக் அப்புறம், நான் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் சில பேர் லிங்க் அனுப்புவாங்க, என்னுடைய சபை வந்து நான் போறேன், இதான் நான் போற சபை, ஆனா ஆன்லைன்ல நீங்க பாக்கலாம் அப்படின்னாங்க. முதல் தடவை நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன், 15-20 வருஷம் முன்னாடி அது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது இந்தியாவில் பொறுத்த அளவில், நிறைய தான் போவோம். அப்பவுமே வந்து இந்த மாதிரி காரியங்களுக்கு ஒரு பேஸ் ஒரு ஆயத்தை வந்து அப்பவுமே போட ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற கண்ட்ரீஸ்ல. இப்போ வந்து நம்ம இந்த பேண்டமிக் யூஸ் பண்ணி நம்ம இப்போ எல்லாருக்கும் பரிச்சயம் எல்லாமே வந்துருச்சு இப்போ ஆகிவிட்டது. அப்போ இந்த வலைக்குள்ளே போய் நம்ம சிக்கிக்கொள்ளும் போது நம்ம இவர்களை தாண்டி எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது. முடியாது. இப்போ நான் என்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தவோ அல்லது நான் வந்து இதை தாண்டி கர்த்தருடைய ஒரு சித்தத்தை செய்யவோ முடியாது. நான் எதை செய்யறதா இருந்தாலும் இவர்களுடைய கண்காணிப்புக்கு கீழே தான் செய்ய முடியும். எப்படி ஒரு சாத்தானுடைய கண்காணிப்புக்கு கீழே எப்படி நான் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம்? வாய்ப்பே இல்லையா? யோசிச்சு பாருங்க. ரொம்ப கஷ்டம். ஆமாம், நான் ஒரு இந்திய அரசாங்கத்துக்கு வேலை செய்கிறவன், அதனுடைய எதிரி நாட்டுக்குள்ளே போய் அவர்களுடைய கண்காணிப்புக்கு கீழே நான் எப்படி இந்தியாவுக்கு வேலை செய்வது? ரொம்ப போராட்டம் வருமே. ஆ, முடியாதுல்ல. அதுக்கு தானே இவங்க எல்லாத்தையும் உள்ளே கொண்டுறாங்க. அப்போ வந்து கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து ஊழியம் செய்வதற்கும் இனி கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சாத்வீகமாக இருக்க மாதிரி தெரியுது. நம்ம வந்து உள்ளே இழுக்கிற வரைக்கும் அது வந்து திறந்த வாசலை போல கதவு மாதிரி இருக்கும். அப்புறம் இதெல்லாம் அந்த அந்த இதுகளுக்கெல்லாம் சட்டத்திட்டங்கள் போடப்பட்டு வரும்போது நீங்கள் செய்யலாம், செயல்படலாம். அவங்களுடைய கண்காணிப்புக்கு தான் நீங்கள் வருவீங்க. ஆமாம், கண்டிப்பாக. அப்போ தேவனுடைய சித்தம் செய்கிறதா இருந்தாலும் ஒரு எழுப்புதலை பற்றி செய்தி சொல்வதாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் நம்ம அவருடைய கண்ணுக்கு மறைஞ்சு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும்போது ஊழியங்கள் நீர்த்து போன ஒரு ஊழியமாக இருக்கும். ஏதோ செய்வோம், ஆமாம், ஆனால் என்ன செய்கிறோன்ற நீர்த்து போய் இல்லை, டைலூட் ஆன மாதிரி ஒரு ஊழியம். அந்த பழைய நாட்கள்ல இருந்த மாதிரியோ இந்த நடுப்பட்ட காலங்கள்ல இருந்த அளவுக்கு கூட இருக்காது. இனிமே தண்ணியா போயிடும் எல்லாமே, ஒண்ணுமே இருக்காது, ஸ்டஃப் இருக்காது. இப்பயே அப்படித்தான் கொஞ்சம் முன்னால இருக்கு, ஆனா இந்த அளவு கூட இருக்காது. இனிமே பச்சத்தண்ணி மாதிரி மாறிடும். உப்பு சப்பு இல்லாத ஆராதனைகள், இதுக்கு தான் நாங்கள் அனுமதி கொடுப்போம். சும்மா அந்த அந்நிய பாஷை பேசுறது, கத்துறது, இதெல்லாம் வந்து ஆன்லைன்ல பண்ணக்கூடாது. சொன்னா என்ன செய்வீங்க? அது கட் பண்ணி தான். இந்த ஜபம், இந்த தீர்க்க தரிசனம் சொல்கிறேன், அல்லது வந்து உங்களை குணமாக்குறாரு அப்படி அதெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் இந்த டிவிக்களில் ஷோ நடத்துவாங்க, இந்த ஊழியர்கள் நடத்துவாங்க. ஆமாம், அப்போவே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் சில சில பிரபலமான டிவிகளில், சேனல்ஸில். இப்போ தானே எல்லோரும் அவங்கவுங்களுக்கு சேனல் வச்சுருக்காங்க. அப்போ வந்து பெரிய சேனல்களை தேடி போவாங்க. சரி, அவங்க முதல்ல என்ன சொல்லிடுவாங்கன்னா, இதில் வந்து இயேசு அற்புதம் செய்தார், இயேசு குணமாக்கினாருங்கிறத பற்றியெல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் அந்த அனாயிண்டிங் அபிஷேகம் பேசக்கூடாது. அது ஜனங்களுக்கு புரியாத வார்த்தைகளில் அந்நிய பாஷையை, ஆமாம், அந்த மாதிரி வந்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சில சட்டத்திட்டங்கள் இது பண்ணுவாங்க. நான் அதை பார்த்துருக்கேன். நாங்கள் ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி டிவிக்களில் நம்ம ஷோலாம் பண்ணதுனால அது வந்து அந்த மாதிரி சில சட்டத்திட்டங்கள் இருக்கும். இதையே நாளைக்கு இந்த ஆன்லைனில் கொண்டு வந்து உலக அளவில் வச்சு நீங்கள் பண்ணணும்னு சொன்னால், அபிஷேகத்தை பேசக்கூடாது, ரட்சிப்பே பேசக்கூடாது, உயிர் தெளிதல பேசக்கூடாது, அவருடைய வல்லமையே பேசக்கூடாது, குணமாக்குறாருன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா நான் வந்து எவ்வளவு நீர்த்து போன செய்தியை நான் கொடுப்பேன். ரொம்ப பச்சைத்தண்ணி மாதிரி தான் இருக்கும். நீங்க ரொம்ப டைல்யூட் ஆகி ஒண்ணுமே இல்லாம இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து, அப்ப அதை வந்து பருகுகிறவர்களுக்கும் அதை பயன்படுத்துறவர்களுக்கும் என்ன ஆவிக்குரிய பலன் இருக்கும்? இருக்காது. அப்ப கிறிஸ்தவர்களை ஆவிக்குரியவர் ஒரு பலனற்றவர்களாக மாற்றுவதற்கனுடைய முயற்சியாகவும் இது வந்து கருதப்படுது. அப்ப இந்த கண்காணிக்கப்பட்ட ஒரு ஊழியம் இப்படி இருக்கு. இதுக்கு நடுவில் எப்படி ஓடுவது? இதுதான் உங்களுடைய நம்ம கேள்வி, கேள்வியா இருக்கு. அப்ப கர்த்தர் வந்து நமக்கு ஏற்கனவே சொன்ன ஒரு காரியம் நமக்கு என்னன்னா, இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரன் வரும்பொழுது எதிர்கொள்ள பாத்திரவான்களாய் நிற்கும்படிக்கு நீங்கள் வந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்ப அந்த ஜெபத்துல வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இவ்வளவு விஷயங்களை தாண்டி, ஆமா, ஜெபத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அப்ப இது வந்து கடைசி கால நிகழ்வுகளை சொல்லிட்டு அதனுடைய முத்தாய்ப்பாக, அதோட இறுதியாக இதற்கு தீர்வு ஜெபம்னு சொல்றாரு. சரி, அப்ப அந்த ஜெபம் இதற்கு முந்தின காலங்களில் செய்த ஜெபம் மாதிரியானது அல்ல. இப்போ முந்தின காலங்களில், ஏன்னா அது வந்து இந்த ஜெபம் வந்து இனிமேத்தான் ரிவீல் பண்ணப்படணும் ஒருவேளை. ஏன்னா பாருங்களேன், இப்போ பவுல் காலத்திலேயோ
அதுக்கு பிறகு வந்த சபைகளின் காலத்திலேயோ இந்த பிரச்சனைகள் இல்லை. இல்லையே, அவர் இந்த கடைசி கால நிகழ்வுகளை சொல்லிட்டு தான் ஒரு ஜபத்தை சொல்றாரு. அது என்ன ஜபம்? இது இந்த முதல் நூற்றாண்டுல செய்த அதே ஜபம் தானா இது, அல்லது இடைப்பட்ட காலங்கள்ல நம்ம செய்து வருகிற இந்த ஜபம் தானா அது அப்படின்னு கேட்டா இது அல்ல. அது வேற ஒரு ஜப நிலை இருக்கிறது. வேற ஒரு ஜபத்துல ஏதோ ஒரு டெக்னிக், ஏதோ ஒரு காரியம் இருக்கு, ஒரு ரகசியம் இருக்கு. அதை வந்து கர்த்தர் வந்து கற்பிக்கணும், நம்ம கேட்கணும். இதுல வந்து தப்பிக்கிற மாதிரியான ஜபம் என்ன? ஜபத்திலே நிறைய டைப் இருக்கு. அடுத்தவர்களுக்கு பண்ற ஜபம் இருக்கு, பரிந்து பேசுறதுக்கு ஆராயணும். அப்ப ஜபத்துல நமக்கு இப்ப இருக்கும் போது ஒரு சின்ன சின்ன போராட்டங்கள், இப்ப இந்த கொள்ளை நோய் கூட நான் சின்ன போராட்டம் தான் சொல்லுவேன். ஏன் சொல்றேன்னா, நீங்க இப்ப உள்ள காலத்துல பாக்கும்போது இது பெருசா இருக்கு. நீங்க இன்னும் கொஞ்சம் காலம் தள்ளி பாத்தீங்கன்னா இது எவ்வளவு பரவாயில்லன்னு சொல்லுவீங்க. ஆமா, அந்த அளவுக்கு எல்லா பக்கத்திலிருந்தும் எல்லா திசையிலிருந்தும் எல்லா விதமான வடிவங்களிலும் போராட்டங்கள் இனிமே வாழ்க்கையில, மனுஷ வாழ்க்கையே போராட்டமா இருக்கும். அப்ப நீங்க பாக்கும்போது 2020 2020 ஏதோ கொள்ளை நோய் வந்தா கூட தப்பிச்சோமே அப்படிங்கிற மாதிரி போட்டோம் முடியலையே அப்படின்ற மாதிரி. ஆமா, ஏன்னா நம்ம இங்க இருந்து பாக்கும்போது இப்ப இது பெருசா தெரியுது, நாளைக்கு பெருசு வரும்போது இது ஒண்ணும் இல்லாம சின்னதா போயிருக்கும் மக்கள். அப்ப எப்படி சபை நடத்த முடியும்? இப்பவுமே என்ன கஷ்டமா இருக்கும். அதான் இந்த கண்காணிப்பு கருவிகளை எல்லாமே கண்காணிக்கிறது, கட்டுப்படுத்துறமான காரியங்கள் எல்லாமே அப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. அதை வந்து நேஷனல் வைடாக வந்து எல்லா இடத்துலையும் அதை நடைமுறை கொண்டாந்துருவாங்க. ஒரு சபைனா கண்காணிக்கிற கேமரா இல்லாத சபை இருக்காது. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் வந்து ஆன்லைன் தானே நம்ம அதிகமாக சார்ந்து போகிறாங்க. அப்படி ஆன்லைனில் போகும்போது அதை கண்காணிப்பது ரொம்ப சுலபம், எல்லாரையும் அது வழியாக வந்து வரும்போது. இனி இனி ஜனங்களை வந்து சபையை திறந்து வச்சு கூப்பிட்டா கூட இப்போ இருக்கிற சபையினுடைய அங்கத்தினர் எண்ணிக்கையில் நாலில் ஒரு பங்கு வந்தாலே பெரிய விஷயம்தான். மீதி எல்லாமே ஆன்லைனில் தான் பயன்படுத்துவாங்க. அப்போ அந்த மாசா உள்ள தான் அவன் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவான். அப்போ இந்த மாதிரி பல காரியங்களை அந்த மாதிரி நடக்குது. இதில் வந்து நம்ம எப்படி தப்பிப்பது? இது தப்பிச்சு ஓடணும், தேவனுடைய சித்தத்தை செய்யணுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரியம், இந்த சோதனை வந்து எல்லாருக்குமே வருது, கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இல்லை. சரி, ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை வேறு மதத்திலேயோ வேறு இடத்துல வேறு நம்பிக்கையில் இருந்து நீங்கள் கேட்டால் கூட, நாம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் வந்து இது கிறிஸ்தவர்களுக்கு வருகிற உபத்திரவம் அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, எல்லாருக்கும் வரக்கூடிய உபத்திரவம். அப்ப நீங்க முதல்ல தப்பிச்சுக்கிற விரும்பினால் தேசத்து மேல வருகிற தீமையில நீங்கள் முதல்ல ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தின் கீழே ஃபர்ஸ்ட் வரணும். அதுதான் வந்து வசனம் சொல்லுது. அது உள்ள வந்துட்டீங்கன்னா அது உலகமே இடிந்து விழுந்தாலும் நீங்க காக்கப்படுவீங்க. யோசுவாவின் காலத்துல எரிகோ பட்டணத்துக்கு அவங்க வந்து உழவு பார்க்கறதுக்கு போறாங்க. உழவு பார்க்க போய் அந்த ஊர் எரிகோப்பட்டது சுவர் எல்லாம் பார்க்குறாங்க. இந்த மாதிரி உளவாளிகள் வந்திருக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்கள துரத்த ஆரம்பித்தோடனே ஓடி ராகாப் அப்படிங்கிற ஒரு வேசியினுடைய வீட்டில் போய் அந்த சவத்தில் இருக்க போய் தங்குறாங்க. அந்த அம்மா அந்த தட்டைகளை எல்லாம் போட்டு இவங்களை உள்ள மறைச்சி வச்சு அந்த இராணுவ அதிகாரிகள் வரும்போது இவங்க யாரும் இப்படி வரலன்னு சொல்லி இவங்களை காப்பாற்றிடுறாங்க. சரி, காப்பாற்றும் போது இவங்க வந்து போக போகிறாங்க. அந்த அலங்கம் வந்து இடிய போகுது. கர்த்தர் வந்து பெரிய திட்டம் கொடுக்க போகிறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இந்த தேசத்தின் மேலே படையெடுத்து வர போகிறோம். இஸ்ரேலர்கள் நீங்கள் வரும்போது நான் செய்த உதவியை நீங்கள் நினச்சி எங்களுக்கு இது சொன்னோம்னு சொன்னோடனே அவங்க ஒரு சிவப்பு நிறத்தில் ஒரு நூல் ஒன்று, ஒரு பெரிய கயிறு ஒன்று கொடுக்குறாங்க. சரி, ஒரு சிவப்பு கலரில் கலரில் இதை வந்து உன் வீட்டு வாசலில் வெளியே தொங்க விடு. நாங்கள் படையெடுத்து வரும்போது இந்த சிவத்தை பிடிச்சி ஏறும்போதோ சிவர் இடியும் போதோ இந்த அடையாளம் வந்து வெளியே தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா உன் வீட்டுக்கு மாத்திரம் எந்த பாதிப்பு வராது, எந்த வீரன் அதுக்குள்ளே வந்தாலும் உங்கள் குடும்பத்துக்கு மாத்திரம் எது செய்ய மாட்டாங்க. இந்த சிவப்பு நூல் அடையாளம்ங்கிறது உங்களை காப்பாற்றும். ஆனால் நான் அது வர்ற நேரத்தில் வெளியே கட்டி வைக்கலன்னு வச்சுக்கங்க, அது வெளியே தெரியலன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த அம்மா, அவங்க வரும்போது கட்டவும் காத்திருப்பாங்களா இப்பவே கட்டியிருப்பாங்களா? இப்பவுமே கட்டியிருந்தாங்க. இல்லை, அவங்க போய் இனிமே போய் சொல்லி அங்கே போய் எல்லாத்துக்கும் சொல்லி அந்த படைகள் எல்லாம் திரட்டி அலங்கத்துக்கு எதிராக வரணுமே, அப்புறம் அதை கட்டிக்கிடுவோம் அப்படின்னு அந்த அம்மா எடுத்து வச்சிருப்பாங்களா? உடனே கட்டிடுவாங்க. இதுக்குடா இந்த ஆளுக்கு எந்த நேரம் வந்தாலும் தெரியாது. இதுதான் வந்து ரட்சிப்பின் அவசரம். நம்ம வந்து நாளைக்குன்னு சொல்லி நம்ம வந்து காத்திருக்கூடாது. சொல்லிட்டார்ல கர்த்தர், அந்த சிவப்பு நூல் அடையாளம் என்பது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை குறிக்குது, ரட்சிப்பு குறிக்குது. அப்ப ரட்சிக்கப்பட்டு தன்னுடைய ரட்சிப்பை பகிரங்கமாக தெரிவிக்கிறவன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு தேவனுடைய தண்டனையிலிருந்தும் அந்த காரியங்கள்ல அழிவுகளிலிருந்து தப்புவிக்கும்படிக்கான அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அது வந்து நீ வெளி வாசல வைக்கலன்னா நான் பொறுப்பு இல்லை. அப்ப நீ வந்து சும்மா வந்து ரட்சிக்கப்படாமலோ அல்லது சும்மா உன் மட்டும் நீ இருந்துட்டீன்னா உனக்கு அது பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறத அந்த சம்பவம் சொல்லுது. அப்ப இது வந்து ரட்சிக்கப்பட வேண்டிய காலம். முதல்ல
அது வந்து வரும்போது பார்த்துக்கலாம்னு இருக்கக்கூடாது. ஏன்னா சாத்தானுடைய ஆயத்தம் ஆரம்பிச்சிருச்சுல்ல. ஒரு முதல் கட்டமா ஒரு மூணு பேர் உள்ள வந்துட்டு போயிட்டாங்கல்ல, எதுக்கு அந்த பின்னால வரக்கூடிய 30 லட்சம் பேர் வர்றதுக்கு அடையாளமா தான் மூணு பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆமா, அதே மாதிரி தான் இனி ஒரு பெரிய அழிவு வர்றதுக்கு முன்னால முதல்ல அந்த மூணு பேர் வந்து பார்த்த மாதிரி தான் இந்த சின்ன பேண்டமிக் பீரியட் வந்து இப்ப வருது உள்ள. இது வந்த உடனே நீங்க இந்த நேரத்துல உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் வந்து புதுப்பிக்கணும். அந்த அடையாளத்துல ஒருவேளை அடையாளம் இடப்படலைன்னா நான் சொல்லுவது இந்த ரட்சிப்பு, கர்த்தரை ஏற்றுக்கொள்வது, ரட்சிக்கப்படுவது, அவருடைய ரத்தத்தினால கழுவப்படுவது, பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை பெறுவது. அதை பெறலைன்னா இந்த காலத்துல நீங்க கண்டிப்பா அதை பெறுவதற்கான நேரம் தான் இது. சரி, மூணு பேர் தானே வந்திருக்காங்க, நீங்க பார்க்க கூடாது. அடுத்து வர்றதுக்கு 30 லட்சம் பேர் காத்திருக்காங்க உள்ள. இப்ப முதல்ல வந்து இந்த ஒரு 2 வருஷம் தானே ஒரு பேண்டமிக் வந்துச்சு அப்படின்னு இருக்க கூடாது. இனி வந்து காலம் காலமா வரக்கூடிய ஒரு பெரிய பேரழிவுகள் பின்னால வரப்போகுது. அப்ப இன்னைக்கு வந்து அனுகிரக காலம். அப்ப ரட்சிக்கப்பட்டதா நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க கூட நீங்க உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு பார்க்கணும், யோசிச்சு பார்க்கணும். சிலர் பாத்தீங்கன்னா எங்க அப்பா எங்க அம்மா கிறிஸ்தவங்கள இருப்பாங்க, நான் சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே போயிட்டே இருப்பேன். அந்த ரட்சிப்புங்கிறது வந்து கர்த்தரை முழுமையாக ஏற்றுக்கொள்வது, இயேசுவினுடைய ரத்தத்தை வந்து ஏற்றுக்கொள்வது, அவரை சார்ந்து வாழ்வது, அவரோடு கூட இணைந்து வாழ்வதற்கு பேர் தான் ரட்சிப்பு. கண்டிப்பா நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தேன் என்பதற்காக கிறிஸ்தவன் ஆகிற முடியாது. டாக்டர் குடும்பத்துல பிறந்தா டாக்டரா நீங்க முடியாது முடியாது. இப்ப நான் ரட்சிக்கப்படணும். அப்ப அந்த மாதிரி சபையிலுமே ரட்சிக்கப்படாத நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் இதுல தப்பிப்பதற்கு மார்க்கமே இல்லை. இது ஒரு லாஸ்ட் சான்ஸ். ஆமா, அதுப்ப இப்ப ரட்சிப்பை வந்து நம்ம பிரஸ்தாபப்படுத்தணும். ரட்சிப்பை பற்றின செய்திகளை நீங்க சொல்லணும். ஆன்லைன்ல சொன்னா கூட ரட்சிக்கப்படுவதனுடைய அவசியத்தை பற்றி ஜனங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க. ஊழியர்களுக்கு நான் அன்பாக சொல்லுகிற ஒரு வேண்டுகோள், ரட்சிக்கப்பட்டவன் தான் காக்கப்பட முடியும் இனிமே. அப்ப இவர்கள் போயிட்டு திரும்ப வரும்போது அந்த அம்மா இந்த இவங்க இறங்கி போன உடனே கட்டிருச்சு. கண்டிப்பா ஒரு அர்ஜென்ட். ஆமா, உடனே. ஆமா, அப்பவே கட்டிட்டாங்க. ஏன்னா எனி டைம் எப்போ வருவாங்கன்னு யாரு தெரியும் அப்படின்னு. அவங்க வந்து அங்கே காத்தெல்லாம் இருக்கல. அவர்கள் திரும்ப வரும்போது அந்த அலங்கம் முழுவதா இடிக்கப்பட்டு எல்லாருமே விழுந்த போதும் ராகாபும் அவருடைய குடும்பத்தாரும் பாதுகாக்கப்பட்டாங்க. அந்த சுவத்துல அந்த பகுதி மாத்திரம் இடியல. அந்த ரட்சிப்புக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள இருந்ததுனால அவங்க பாதுகாக்கப்பட்டாங்க, அதெல்லாம் காக்கப்பட்டாங்க. அப்ப இது வந்து முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். இவனுடைய இப்ப நம்ம சொன்ன இந்த பிரச்சனையினுடைய முழு தாக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா கண்காணிப்பு. என்னைய கண்காணிக்கிறான் அவ்வளவுதானே. ஆமா ஆமா. இப்ப இதுல வந்து உங்களுக்கு வந்து தப்பு வைக்கணும்னு என்ன செய்யணும்னா கண் பார்வையில இருந்து உங்களை மறைக்கணும். அதானே, பார்க்க கூடாது, யாரும் பார்க்க கூடாது. நான் உங்களை கண்காணிக்கிறேன்னா என் பார்வைக்கு நீங்க படக்கூடாது. அது கர்த்தரால செய்ய முடியுமா? முடியும், முடியும். இயேசு வந்து கொலை செய்வதற்காக என்ன செஞ்சாங்கன்னா மலை மேல கொண்டு போறாங்க, அப்படி தள்ளி. அந்த இடத்த நான் போய் பார்த்திருக்கேன். சரி, அதல பாதாளமா இருக்கும். அது கீழே நீங்க பாத்தீங்கன்னா விட்டீங்கன்னா நேரா வந்து பல கிலோமீட்டர் தூரம் ஆழம் இருக்கு. சரி, அந்த இடத்து மேல இப்பவும் வச்சிருக்கிறாங்க, அந்த இடத்த வச்சிருக்கிறாங்க. இயேசுவை மலை மேல கொண்டு போன அந்த இடம், அது மேல வந்து போய் பார்த்த போது ஆச்சரியமா இருந்தது. இயேசுவை கொண்டு போறாங்க, அப்படி தள்ளிட்டே போய் தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விடுறது மாத்திரம் இல்ல, பெரிய பெரிய கல் பாறைகளை மேல வந்து உருட்டி விடுவாங்க. இதான் அந்த தண்டனை. இயேசு கொண்டு போகும்போது இயேசு அவர்கள் நடுவில் இருந்து மறைஞ்சு போயிட்டாரு. அது எங்க போனாரு அப்படி தெரியல. ஏன்னா இயேசு வந்து பயந்தெல்லாம் மறைஞ்சு போகல. இயேசுடைய நேரம் அதுவும் இல்லை, அது அது இல்லை. அதனால அவரை வந்து ஒன்னும் செய்யக்கூடாது. சரி, அப்போ வந்து அவங்க கண் பார்வையில் எங்கடா இங்கேதான் இருந்தாரு தேடுறாங்க, மறைஞ்சிட்டாங்க. அப்புறம் ரெண்டாவது சம்பவம் நீங்க பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து நம்ம இதுல பாக்குறோம். ரெண்டாவது சம்பவம் இந்த பிலிப்பு, அவர் வந்து ஒரு சுவிசேஷத்தை போய் அறிவிச்ச உடனே ஆவியானவர் அவரை அப்படியே மற்றவருடைய கண்களுக்கு மறைவாக எடுத்துக்கொண்டு போயிட்டார். இயேசு பல சமயங்கள் இந்த மாதிரி தப்பிடுறாரு. இந்த மாதிரி அப்ப மற்றவருடைய கண் பார்வைக்கு தெரியாதபடி மறைக்கக்கூடிய மறைக்கிற மாதிரி காரியங்கள் ஆவியானவரால சாத்தியமாக இருக்கும். ஆவியானவர் தானே எடுத்துக்கொண்டு போனார் எழுதியிருக்கு, என்னை கொண்டு போய் விட்டு அப்படின்னு போட்டிருக்கு. ஒண்ணு வேணாம், சிறையில பேதுரு அடைச்சிருக்கிறாங்க. ராத்திரியில வந்து ஒருத்தர் கதவு திறக்கிறாரு, கதவு தட்டுறாரு, அது கதவு திறக்கிறாரு. பேதுரு என்னன்னா கனவு காண்றதா நினைக்கிறாரு, பாதி தூக்கத்துல அவருக்கு தெரியல. அப்போ அவர் ஜெயில் தண்டனை, அவர் அடுத்து என்ன நடக்கும் கூட தெரியல, ஆனா தூங்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு என்ன தெரியும்னா என் வேலை முடியறதுனால கர்த்தர் எனக்கு ஒண்ணும் வராது, பேசாம நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. அந்த தூக்கத்தை கூட நம்ம விசுவாசம்னு எடுத்துக்கலாம். விசுவாசிக்கிறதான் தூக்கம் வருது நேரத்துல. நான் உட்கார்ந்து யோசிச்சு என்ன செய்ய, அப்ப தூங்குறாரு. ஒரு தேவ தூதன் வந்து அவரை தட்டி எழுப்புறாரு, தட்டி எழுப்பி அந்த வாசல்களை கடந்து கூட்டு வராரு. காவல்காரர் இருப்பான், அவ்வளவு பேர் இருக்கக்கூடிய அந்த ரோமர்களுடைய பெரிய ஒரு சிறைச்சாலையில எல்லாருக்கும் முன்னால்தான் அவர் போறாரு. ஒருத்தருடைய பார்வையிலும் அவர் படல. சரி, நடந்ததில்ல. அப்ப
கர்த்தர் வந்து தீமைகளினுடைய பார்வையிலிருந்து மனிதர்களை மறைக்கும் ஒரு வல்லமை அவர்கிட்ட இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அந்த சமயங்கள்ல கர்த்தர் அவர்களை மறைத்து மற்றவருடைய பார்வையில் இப்ப இவங்க கண்காணிப்பாங்க தானே சொல்றீங்க, கண்காணிக்கிறவங்களுடைய கண்ணை மறைச்சு கர்த்தர் வந்து காரியங்களை செய்ய வச்ச சம்பவங்கள் வந்து பைபிள் எதுக்கு எழுதப்பட்டிருக்கு? அப்ப இவர்கள் எல்லாம் எதுல இயக்கப்படுறாங்கன்னு கேட்டா பரிசுத்த ஆவியினால இயக்கப்படுறாங்க. பரிசுத்த ஆவியானவர், அந்த ஆவியானவர் இந்த மாதிரி நெருக்கடியான காலகட்டங்கள்ல என்ன செஞ்சிடுறாரு அப்படின்னா, அவர்களை வந்து ஆவியினுடைய வடிவமாகவோ ஒரு ஆவியினுடைய சாயலாக மாற்றும் போது நமக்கு தெரியவே தெரியாது என்ன செய்வார். நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னா, அவர்களை வந்து அந்த ஆவியினுடைய ஃபார்ம்ல மாத்திரது, அப்படியே அப்படி மாத்தினா அது அந்த நிகழ்வு நடக்கிறது எனக்கே தெரியாது. தெரியாது, நான் சும்மா அப்படி நடந்து வர மாதிரி தான் இருப்பேன். நீங்க நிப்பீங்க, என்னை பாப்பீங்க, உங்களால பார்க்க முடியாது. நான் பார்ப்பேன் உங்களை, ஆனால் அது வந்து உங்களை நான் பார்ப்பேன், எனக்கு நீங்க நிக்கிறது தெரியும். ஐயோ பாத்துருவாரோ அப்படின்னு வச்சு போவேன். நீங்க நேரா பார்த்தா கூட உங்க கண்ணுக்கு தெரியாது. நான் மாற்றப்பட்டது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் அந்த இடத்த தாண்டி போனோடனே மறுபடியும் அவர்களுக்கு அந்த தோற்றத்தை கொடுத்து விட முடியும். எசேக்கியேலின் புஸ்தகத்தில் கூட கர்த்தர் அவரை ஆவியில் எடுத்து கொண்டு போய் தேவாலயத்தின் நடுவில் நிறுத்தி அவரை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொல்றார். அங்க ஒரு சங்கம் உட்கார்ந்து கூடி பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த பேசுற இடத்துல இவர் அவங்கள பாக்குறாரு, அவங்களால இவரை பார்க்க முடியல. ஏன்னா இவர் ஆவியின் வடிவத்தில் இருக்கிறார். ஆவியின் வடிவத்தில் இப்ப நான் சொன்ன இந்த சம்பவத்துல இயேசு கிறிஸ்துவா இருந்தாலும் சரி, இந்த பேதுருவா இருந்தாலும், அப்புறம் அந்த இவரு நம்ம இந்த பிலிப்புவா இருந்தாலும், ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு சரீரமே மாற்றப்பட்டு வேற ஃபார்ம்ல வந்து அவங்க அந்த இடத்துல கடந்து போயிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி ஏன் சின்ன சின்ன சம்பவங்களை எல்லாம் கர்த்தர் எழுதி வச்சிருக்காருன்னா, இதெல்லாம் பயன்பாட்டுக்கு வருங்கிறதுக்காக தான் நம்ம தெரிஞ்சுக்கிற எழுதி வச்சிருக்கிறாரு. அப்ப இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆவியில நிறைந்திருங்கள். ஆவியில வந்து இன்னைக்கு நாம் பார்த்த அளவுல முதல் காரியம் வந்து ரட்சிக்கப்படுங்கள், ரெண்டாவது ஆவியில நிறைந்திருங்கள். ஆவியில நிறைந்திருப்பது என்பது ஆவியானவருடைய முழு வல்லமைய என்னுடைய வாழ்க்கையின் என் சரீரத்தின் எல்லா பகுதிகளிலும் ஆளுமை செய்ய விடணும். நான் இன்னைக்கு என் அனுபவத்துல பார்க்கும்போது ஆவியானவருக்கும் நமக்கும் இடையில உண்டான தொடர்பு என்பது ரொம்ப குறுக்கப்பட்டதா இருக்குது. அது எந்த அளவில் இருக்குன்னா, கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை ஒரு சர்ச்சுக்கு போவாங்க, ஏதாவது நல்ல ஒரு ஆவிக்குரிய இடத்துக்கு போவாங்க, ஒரு ஆவிக்குரிய ஜெபம் பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் துதிப்பாங்க, அவ்வளவுதான். இல்ல, ஆவியானவருங்கிறவர் உலகத்தின் முடிவு சதா காலங்களிலும் உன்னோடு நான் இருக்கிறேன் அப்படின்னா, உலகம் முடிகிற வரைக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்ல, உலகத்துல நீங்க இருக்கிற வரைக்கும், என்னை பொறுத்தளவுல உலகத்தின் முடிவுங்கிறது என்னுடைய மரணம் தானே, கண்டிப்பா அது வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன். அப்ப சபையில மாத்திரம் நான் வந்து உபயோகப்படுத்துறேன்னு சொன்னா, அப்ப மற்ற நேரத்துல தேவையில்லைன்னா ஆவியானவர் வரவும் போகவும் இருக்கலாமே, ஏன் எல்லா இடத்துலயும் இருக்கணும் அப்படின்னா, எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய உதவி எனக்கு தேவைப்படுது. எல்லாத்துலயும் உங்க ஆபீஸ்ல, உங்க குடும்பத்துல, எல்லாத்துலயும் அவருடைய உதவி தேவைப்படுது உங்களுக்கு. அதனாலதான் அவர் எல்லா நேரமும் இருக்காரு. நீங்க அவர் 6-7, 7-8 அப்புறம் வந்து சாயந்தரம் வந்து 5-6 தான் பயன்படுத்துவீங்கன்னா, அவருக்கு அந்த நேரத்துல போயிட்டு வந்துடலாமே, வேற வேலையை பார்த்து வந்துடலாமே. அப்ப அப்படி இல்லை, அவர் வந்து உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் ஈடுபட வேண்டி இருக்கிறதுனாலதான் உங்க கூடவே அவர் இருக்கிறாரு. அதை உணர்ந்து நம்ம எல்லாவற்றிலும் ஆவியானவரை சார்ந்து வாழும்போது, அந்த ஆவியானவருடைய அந்த சார்பு இருக்குல்ல நமக்குள்ள இருக்கிற, அது வந்து அந்த பலம் வந்து பெருகி கொண்டே வருகிறத பார்க்க முடியும். அந்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம சரீரம் போயிடும். இப்ப போகாது, அபிஷேகம் பெறும்போது அது துண்டா இருக்கும். இதெல்லாம் ஒரு அனுபவங்கள். அப்ப இந்த ஆவியானவரோடு நம்ம இணைந்து வாழ பழக பழக பழக, இந்த சரீரம் வந்து முழுக்க அந்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடும். அப்படி போயிடும். அப்படி போக ஆரம்பிக்கும் போது அவர் விரும்பின நேரத்துல உங்கள் சரீரத்தை மறுரூபமாக்க முடியும். மறுரூபம்னா பரலோகத்து போகும்போது மாத்திரம் இல்ல, இங்கேயே அந்த நேரத்துல அப்படி மாத்தி மறுபடியும் கொண்டு வர முடியும். அதுக்குதான் ரெண்டு மூணு எக்ஸாம்பிள். ஆமா, அப்ப இந்த ஆவி வந்து உங்களை முழுவதுமாக கவர் பண்ணிருச்சுங்களேன். இப்ப நான் சொல்றது என்னன்னா, என்னுடைய சரீரம் சரீரத்துக்குள்ள இந்த ஆவி இருக்கு, அப்படித்தான் இருக்கு. அப்ப என் சரீரம் வந்து என் ஆவியும் அந்த ஆவியும் சேர்த்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. வெளியே பார்க்கும்போது என் சரீரத்தின் கிரியைகள் தான் தெரியுது. எப்பவாவது சர்ச்சு கிரிச்சு போகும்போது, ஒரு கூட்டத்துக்கு வரும்போது அந்த ஆவியின் கிரியைகள் வந்து தெரியுது, மற்ற நேரத்துல தெரியல. அது உள்ளதான் அடங்கி இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த ஆவியானவருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து அவரோடு இருக்கக்கூடிய உறவை நீங்கள் பலப்படுத்தும் போது, அந்த ஆவியானவர் ஒவ்வொரு காரியமா உங்களுடைய சரீரத்திலையும் வாழ்க்கையிலையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துகிட்டே இருப்பார். கொஞ்சமா அப்படி கட்டுப்பாடு ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தினுடைய பலன் உங்க சரீரத்துக்கு மேல வந்து அதை கவர் பண்ண ஆரம்பிச்சு. அங்க ஆள் தெரியாது,
அபிஷேகம். இப்போ வந்து அபிஷேகம் மேல அதுக்குள்ள உங்க சரீரம், அதுக்குள்ள உங்க ஆவி. அபிஷேகம் மேல வந்து மூடிடுச்சுன்னா சாத்தான் வந்து உங்களை பார்க்க முடியாது, எந்த சிசிடியும் பார்க்க முடியாது, எந்த சிசிடியும் பார்க்க முடியாது உங்களை. அந்த மாதிரி வரும்போது சாத்தானுடைய கிரியை தானே இதெல்லாம். அப்ப சாத்தானுடைய கண்காணிப்பு தானே வருது. அது இதை தாண்டி வந்து உள்ள பார்க்கறது வந்து முடியாத காரியம். அப்ப அப்ப இதுல என்ன செய்யணும், அப்ப அந்த ஆவியானவர் அந்த நேரத்துல என்ன செய்யறாருன்னா, ஆனா எல்லா நேரத்திலும் அப்படி இல்லை, அந்த முக்கியமா நம்ம கண்காணிக்கப்படுகிற சமயங்கள்ல ஆவியானவர் வந்து பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். இயேசு அப்படிதான் எல்லாருக்கும் காணப்பட்டாரு, பிரசங்கம் பண்ணாரு, அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது வரும்போது டக்குன்னு அவர் மறைஞ்சு போயிட்டாரு. கண்டிப்பா அது எப்படி சாத்தியமாகும், அவர் வந்து மறைஞ்சு போயிட்டு. பேதுருவை கூட்டு வர்றாங்க, அவன் என்ன எல்லாரும் வந்து உறங்கி கொண்டிருந்தானா? இல்ல, அவன் முழிச்சிருக்கிறது தான் அவனுடைய நேரமே வேலை. அவ்வளவு பேரை தாண்டி இவர் ஒளிஞ்செல்லாம் வரல பாருங்க, நேரடி அவர் வாட்டுக்கு வாசல்ல வர்றாரு. இவருக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தா கூட வந்திருக்க மாட்டாரு. கனவு நினைச்சு ஏதோ தரிசனம் பாக்குறேன் போல, இது யாரோ ஒரு தூதன் வந்து கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேரா வந்து வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாரு. அந்த அம்மா திறக்கிறாங்க. அப்ப அது வரைக்கும் அந்த அம்மாக்கு கண்ணுக்கு தெரியுது, அந்த ராணுவ வீரர்கள் அந்த ஜெயில் காவலாளர்களுக்கு யாருக்கும் தெரியல. அப்ப இதெல்லாம் வந்து மனிதர்கள் பார்வைக்கு தம்முடைய ஜனங்களை கர்த்தர் மறைத்த அனுபவங்கள். இது மாதிரி நிறைய இருக்கு, நிறைய வந்து மறைத்த அனுபவங்கள், மறைச்சவங்களை வந்து கொண்டு போறது அந்த இடத்துல இருந்து. இதெல்லாம் ஏன் வந்து நமக்கு பைபிள் எழுதி வச்சிருக்கணும், இது போன்ற இக்கட்டான நீங்கள் கண்காணிக்கப்படுகிற காலங்கள் வரும்போது அந்த சத்துருனுடைய கண்களுக்கு உங்களை மறைக்க முடியனால. அப்ப வந்து எதனால மறைச்சாங்கன்னா, அபிஷேகத்தை கொண்டு மறைத்தார். அப்ப என்ன செய்யணும், நமக்கு எது முக்கியம், ரட்சிப்பு கிடைத்து அனாயிண்டிங், அந்த அபிஷேகம் முக்கியம். நல்ல லாக்டவுன் நேரங்கள் இந்த மாதிரி நேரங்களில் அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்க, நல்லா நல்லா உட்காந்து அந்நிய பாஷை பேசுங்க, அந்த அனாயிண்டிங்கில் வந்து நிரம்புங்க. எதை செய்தாலும் ஆவியானுடைய உதவியோடு செய்யுங்க. ஒரு சின்ன வேலை, சமையல் செஞ்சால் கூட ஆவியானுடைய உதவியோடு செய்யுங்க. ஏன்னா ஒவ்வொன்றிலும் நீங்கள் அவருடைய உதவியை நாடி அவருக்கு இடம் கொடுத்து அவரோட பேச ஆரம்பித்து அந்த தேவ சமூகத்தின் பழக்கத்தை நீங்கள் வளர்க்க 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 இந்த ஆவியானுடைய எல்லை வந்து உங்களுடைய சரீரத்தை தாண்டி வெளியே முழுசு வந்து கவர் பண்ணிடுவோங்கள். அப்படி சரி சரி, எப்படி ஒரு தீயை வந்து முதல்ல வந்து அடுப்புக்குள்ள வைப்பாங்க, அதை ஊதி 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 விட அது அடுப்புக்கு வெளியே அந்த நாக்கெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அந்த காலத்து அடுப்பு பார்த்துருப்பீங்க, பார்த்துருக்கேன். இப்போ தானே வந்து கட்டுப்படுத்தப்பட்ட அடுப்பு மேலே கவர் பண்ணி வந்து அப்படி வரும். அது மண்ணில் வந்து வச்சுருப்பாங்க, விறகுகளை வச்சு அதை பற்ற வைப்பாங்க. அது பற்ற வைக்கிறதே ஒரு பெரிய கலை. ஆமாம் ஆமாம். அது உள்ளே பார்க்கும்போது முதல்ல இந்த உள்ளே தான் எரியும். அப்புறம் அதை வந்து ஊதி 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 அதை வந்து பெருசாக்க ஆக்க அதை அப்படியே அந்த பாத்திரத்தை அந்த தழுவிட்டு வெளியே வர ஆரம்பிச்சிடும், கவர் பண்ணிடும். அப்படி அதே தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் வரும்போதே எல்லாத்தையும் போட்டு அப்படி ஆக்கிரமிச்சு ஆட்டி வச்சு அப்படிலாம் வரமாட்டார். ஒரு சின்ன அளவில் நமக்குள்ளே வருவார். நீங்கள் அதை ஊதி ஊதி பெருசாக்கணும். நீங்கள் பயன்படுத்த 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 அதை அப்படியே உங்களை கவர் பண்ணிடும். ஆவியானவர் உங்களை கவர் பண்ணிட்டா சிசிடிவி கேமரா எவ்வளவு உங்களை பண்ண முடியாது. சாத்தானுடைய எந்த அதிகாரமும் உங்கள் மேலே வரவே வராது. அவங்க நடுவில் அவங்க கடந்து போவாங்க. கடந்து போனால் கூட உங்களுடைய பார்வைக்கு அவர்களை வந்து நீங்க தொட முடியாது. ஒருவேளை நீங்க ரத்த சாட்சியா மாறணும்னு இருந்தா வேணா கர்த்தர் வந்து விட்டு கொடுப்பார் ஒழிய, மற்றபடி வந்து யாரும் வந்து உங்களை தொட முடியாது. இது அந்த ஃபார்மேட்டே மாறிடுது. ஆமா, இது தப்பிப்பதற்கான வழி. இதுதான் தப்பிச்சிருக்கிறாங்க அந்த நாட்கள். இது தப்பிப்பதற்கான வழி. அடுத்து மூன்றாவது தான் ஆண்டவர் சொன்ன ஒரு பிரதானமான வழி, ஜெபம். ஜெபம் அதுலேயும் நான் ஏற்கனவே சொல்வது, ஜெபம்னு சொன்ன உடனே நாம எல்லாவற்றிலுமே என்னை பொறுத்தளவில் ஒரு ஆவிக்குரிய காரியங்களில் இந்த நம்ம ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபார்மேட்னு ஒன்று வச்சுருப்போம்ல, அப்படி அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட்டு. முதல்ல டெம்ப்ளேட்டை விட்டு வெளியே வந்தால் தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சின்னு ஒன்று இருக்கும். ஜெபம்னா இதுதான், கூட்டம்னா இதுதான், செய்தினா இதுதான், தியானமா இதுதான். டெம்ப்ளேட்டை விடுங்க, அந்த டெம்ப்ளேட் வந்து காலத்து காலம் அது மாறும். அப்டேட் பண்ணணும்ல. ஆமாம், ஜெபம்னு சொன்னோன்னே இப்படி ஆரம்பித்து இப்படி முடிக்கணும், இப்படி ஆரம்பித்து இப்படி முடிக்கணும். அவர்கள் ஆரம்பத்தில் அறியாமல் இருந்ததுனால கர்த்தர் ஒரு டெம்ப்ளேட் கொடுத்தார். ஆனால் அந்த டெம்ப்ளேட் மாத்திரமே முழு ஜெபம் அல்ல. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ இதே வந்து இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த ஜெபம் தான், பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே. ஆனால் நீங்கள் அதையே இப்போ சொல்லிட்டு இருக்க முடியுமா? மந்திரம் மாதிரி உட்காந்து முடியாது, சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அப்போ அதை தாண்டி இப்போ ஜெபம் என்பது வேற கான்செப்டுக்குள்ள வருது இல்லை. அப்போ அது மாதிரி அந்த டெம்ப்ளேட் வந்து நமக்கு மேலோட்டமாக சில காரியங்களை அறிவுறுத்துகிறது. அதனுடைய அடிப்படையில் நம்ம ஜெபம். அது மாதிரி இப்போ நம்ம வரும்போது ரட்சிப்புனா இதுதான், படத்தில் போகணும், பாவத்தை சொல்லணும், அழுகணும், அபிஷேகம்னா இதுதான். அபிஷேகம் என்பது எப்படி ஒரு சபைக்கு போகும்போது பைபிள் எடுத்துகிட்டு போகிறேன், ஒரு ஜெப புஸ்தம் எடுத்துகிட்டு போகிறோன்னா அது மாதிரி அனாயிண்டிங் எடுத்துகிட்டு போகிறது, பயன்படுத்திட்டு வீட்டுக்கு வரும்போதே அதை வந்து அங்கேயே வச்சுட்டு வந்துடுறது அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தால் தப்ப முடியாது. அப்போ இது எல்லாத்தையும் உடைச்சிட்டு அபிஷேகம்னா என்ன நீங்கள் உட்காந்து கண்டுபிடிக்கணும்.
ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வேற ஒரு காலத்துக்குள்ளே வந்துட்டீங்களே. ஆமாம், இப்போ அது கண்டிப்பாக செஞ்சு ஆகணுன்ற நீட். எனக்கு முன்னால் இருந்தவங்களும் நல்ல ஊழியர்கள் தான், ஆனால் அவர்கள் அந்த காலத்திற்கு ஏற்ற காரியத்தை தானே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த காலத்துக்கு எது தேவையோ அதை சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வந்து வேற இல்லையா? இப்போ அந்த ஜபம் என்ன? அப்போ கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு இவைகளுக்கெல்லாம் தப்பி அப்படின்னா என்ன சொல்கிறாரு? அதில் என்னென்ன சொல்கிறார்? யுத்தங்களுக்கு தப்பி, யுத்தத்தின் செய்திகளுக்கு தப்பி, கொள்ளை நோய்களுக்கு தப்பி, பஞ்சங்களுக்கு தப்பி. அதான அர்த்தம் அது? அது ஒன்னொன்னோடையெல்லாம் அந்த வார்த்தையை பொருத்தி பாருங்களேன். அந்தி கிறிஸ்துகளுக்கு தப்பி, கள்ள கிறிஸ்துகளுக்கு தப்பி, கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் அந்த வார்த்தை பொருந்தது. அந்த இவைகளுக்கெல்லாம் என்ற பதம் தனித்தனியா வைக்க முடியும். அப்போ ஒரு நிலநடுக்கம் வருது, ஜபந்தான் தப்ப வழி அதானே சொல்லுது. பூமி எதிர்ச்சிகள் உண்டாகும், அவைகளுக்கு தப்பி. ஒவ்வொன்றா தனியா எடுத்து அந்த வசனத்தை நீங்க வந்து சேர்த்து பாருங்க, அப்படி வரும். கொள்ளை நோய்க்கு தப்பி. அப்ப கொள்ளை நோய்க்கு வந்து நாங்க ஊசி போட்டா தப்ப முடியுமா, அல்லது மாஸ்க் போட்டா தப்ப முடியுமா? வசனத்தின்படி, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி ஜெபித்தால் தான் தப்ப முடியும். அதுதான் வந்து தீர்வு. கரெக்ட். நான் அதுக்காக இதெல்லாம் தப்புன்னு சொல்லலை, இது மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் அமல்படுத்துவது. இப்போ மாஸ்க் போட்டால் தப்பிச்சிடலாமா? இன்னைக்கு உலகமே மாஸ்க் தானே போட்டிருக்கு, அப்புறம் ஏன் அதனுடைய அலைகள் வந்து பரவுது? கைகளும்னா தப்பிச்சிடலாமா? எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தருடைய கிருபை இருந்தால் இது வந்து இப்போ நாம் சொல்லக்கூடிய காரியங்கள் முழுமையாய் பாதுகாக்குமானா இல்லை தெரியல நமக்கு. ஒரு சிலரை பாதுகாக்குது, சிலரை பாதுகாக்க முடியல, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியுது. ஆனால் இந்த கர்த்தர் சொன்ன காரியங்களை 10% சொல்லலாம். இப்போ மாஸ்க் போட்டால் நான் காப்பாற்றப்பட்டுறேனாங்கிற கேள்விக்கு யாராவது ஒரு விஞ்ஞானியோ ஒரு டாக்டரே எனக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. இது வரைக்கும் இல்லை. இல்லை, முடியாது. இப்போ கைகளுனா எனக்கு வராதா? அதுவும் இல்லை. வேக்சின் போட்டால் வராதா? அதுவும் சொல்ல முடியல. சொல்ல முடியல இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், ஜெபிச்சா முடியும் கண்டிப்பாக. கர்த்தர் சொல்லியிருக்கிற அந்த ஜெபத்தை நீங்கள் கடைபிடித்தால் 100%. ஏன்னா அது கடவுளுடைய வார்த்தை இல்லை, அது மாறாது. மாறாது இல்லை. அப்போ இதுதான் வந்து தப்பிப்பதற்கான வழி. அந்த ஒவ்வொரு வழி நான் சொன்னேன் பாருங்க, இந்த வழிகளை நீங்கள் இப்போ கண்டுபிடிக்கணும். முதல்ல நான் சொன்ன உடனே ரட்சிப்பு, ஓ ரட்சிப்பா அதான் தெரியுமே, போவது, கொஞ்ச நேரம் நம்ம பாவங்களை அறிக்கை செய்வது, அழுவது, உடனே கர்த்தர் வந்து என் பாவத்தை மன்னித்தார் என்று விசுவாசிப்பது, அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்னு நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் வச்சுருக்கீங்களா? அது இல்லை. ரட்சிப்புனா என்ன? உட்காந்து ஆண்டோட்ட கேளுங்க, நான் ரட்சிக்கப்பட்ட நான் அந்த ரட்சிப்பில் வந்து முறையாக நிற்கிறேன்னா, ரட்சிக்கப்பட்டால் ஒருவன் பரலோகத்துக்கு போயிட முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ரட்சிப்பில் பரிபூர்ணமான தான் பரலோகத்துக்கு போக முடியும். எனக்கு தெரியாது என்னை காப்பாற்றும், அவங்க சொல்ற எந்த ரட்சிப்பு என்னை காப்பாற்றும் அப்படின்னு. அதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, நீ ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, நீ ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அந்த ரட்சிப்பு வெளி பார்வைக்கு தெரியணுமா? அதான அதில் சொல்கிறாங்க, இந்த நூல் வந்து வெளியே நீ கட்டலைன்னா நான் வந்து உன்னுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? ரட்சிப்பை கொடுத்தாச்சு அந்த நூல்ங்கிறது ரட்சிப்பு, அதுதான் வந்து அடையாளப்படுத்து. நூல்ங்கிறது ரட்சிப்பு, ரட்சிப்பு கொடுத்தாச்சு, ரட்சிப்பு தான் இருக்கேன்னு சொல்லி சுருட்டி நீங்கள் உள்ள ஒரு பெட்டியில் வச்சுருந்தா அவ்வளோதான், முடியாது, தெரியாது. நான் மறைமுகமாக ரசிக்கப்பட்டிருக்கேன்னா அது இப்போ பிரயோஜனம் இல்லை. இல்லை, ராகாபை பொறுத்தளவில் நான் சொல்கிறேன், இந்த சம்பவத்தை யோசிச்சு பாருங்கள். அந்த நூலை வாங்கி அந்த அம்மா ஒரு பெட்டிக்குள்ளே வச்சுட்டு இந்த நூல் இருந்தால் நம்ம தப்பிச்சிரும் நினச்சா எப்படி இருக்கும்? அது யூஸ் ஆகிருக்காது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட நீங்கள் அதை வெளியரங்கமாக்கி மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யுங்க. நீங்கள் ஊழியம் செய்யணும்ல மற்றவங்களுக்கு, அதுதானே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கிறத வந்து தெரிவிக்கிறதுனா, ரட்சிக்கப்பட்ட நான் அந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லணும் இல்லை? சுவிசேஷத்தை சொல்ல சொல்லணும் இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே கைதட்டிட்டு இருந்தீங்கன்னா அந்த நூல் எப்படி வெளியே தெரியும்? அப்போ அது ஒன்று. அப்போ இந்த ரட்சிப்புங்கிற கான்செப்டில் இன்னும் என்னென்ன இருக்குது உட்காந்து பாருங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நான் எதுக்கு சொல்லணும்? நீங்கள் உட்காந்து பாருங்க, தேடணும். நம்ம இப்போ உள்ள காலத்தில் அப்போ என்ன செய்ய போகிறீங்க? எல்லாத்தையும் அப்படி லட்டு மாதிரி பிடிச்சி பிடிச்சி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா? அடுத்து ரெண்டாவது அனாயிண்டிங். அனாயிண்டிங்கில் இந்த சத்துருனுடைய கண்களுக்கு உங்களை மறைவிக்கக்கூடிய ஒரு ரகசியம் இருக்குதுல, அதை கண்டுபிடிங்க. ஆவியானவர் தான் மறைச்சிட்டு போனார் போட்டிருக்க எல்லா இடத்துலையும். ஆவியானவர் அவரை கொண்டு போய் விட்டார், ஆவியானவர் பேதுரு வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. ஆவியானவர் வந்து ஆவியானவரும் எந்து இயேசுவும் ஒன்றா இருக்கிறனால அவருடைய கண்களுக்கு மறைந்தவர்கள் வந்து காணாமல் போயிட்டாங்க அந்த இடத்துல இருந்து. இப்படிலாம் வந்து நிறையா வருது இல்லை. எசேக்கியேலை ஆவியானவர் வந்து எடுத்து கொண்டு போனார், இப்படிலாம் வருது இல்லை. அப்போ இந்த ஆவியானவருக்கு இந்த கண்களுக்கு மறைக்கிற ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. அப்போ இந்த அனாயிண்டிங்னா என்ன, இதில் வந்து என்னென்ன இருக்குது, இதை முதல்ல நீங்கள் உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள். சும்மா அந்நிய பாஷை பேசுவதும், தீர்க்க தரிசனம், கைதட்டுவதும், சத்தம் போடுவதும், கூச்சல் இடுவதும், இதுக்கு எதுக்கு வந்து ஒரு அபிஷேகம்? இது தாண்டின பெரிய காரியங்கள் செய்யக்கூடிய காரியம் இருக்குல்ல, அதெல்லாம் வேதத்தில் போட்டிருக்குல்ல, அதை செய்யுங்க. நமக்கு இப்போ தேவைன்னா தப்பிக்கணும்,
அப்ப ஆவியானோ தப்பிக்க வச்சாரா, ஆவியானவரை விடாதீங்க பிடிங்க, ஜெபம் தப்பிக்கும் கர்த்தர் சொன்னாரா, ஜெபத்தை விடாதீங்க பிடிங்க, அதுல உட்கார்ந்துட்டு ஜெபம் என்பது என்ற வார்த்தையே கிடையாது, ஜபிப்பதனால வந்து பயன் கிடையாது, சும்மா என்ன தேவை வெட்டுக்கதை பேசிட்டு இருக்காதிங்க. அப்படி பேசுகிறவருடைய பேச்சுகளுக்கு வந்து செவி கொடுக்காதீங்க. முதல்ல சிலர் வந்து தன்னுடைய அறிவை காட்டணும் நினைச்சுக்கிட்டு அதெல்லாம் வந்து அப்படி பண்ண முடியாது, நம்ம கொஞ்சம் ஞானமாக நடக்கணும், ஜெபமே எல்லாவற்றுக்கு தீர்வு இல்லை, அப்படி வந்து வசனத்தில் போடலை, எபிரேய வார்த்தை இதுக்கு இப்படி சொல்லியிருக்கு அப்படி சொல்லியிருந்தா, அது ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறாங்க. சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க, எழுப்புதல்ங்கிற வார்த்தையே கிடையாது அப்படிலாம் சொல்கிறாங்களே, இப்படிலாம் பேசுவாங்க. அது அவர்கள் தங்களுடைய பிழைப்புக்காக பேசுகிறாங்க. அதை நீங்கள் பெருசுபடுத்தி அதெல்லாம் கேட்டு உங்கள் மனசை கரப்படுத்தாதீங்க. நம்ம அதை இழந்துட போயிருக்கிறோம், இழந்துடாதீங்க. உங்களுக்கு தப்பிக்கணும், இப்போ அந்த நேரத்தில் சரியான வழியை தேர்ந்தெடுக்கணும். தப்பாக போனீங்கன்னா முடிஞ்சு கதை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் போயிடும், உங்களுடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையும் போயிடும். இதுதான் அந்த ஆயத்தங்கள். எனக்கு தெரிந்த அந்த மூன்று பிரதானமான ஆயத்தங்கள் இருக்கு, ரட்சிப்பு, அபிஷேகம், மூன்றாவது வந்து ஜெபம். ஜெபம் இந்த மூணையும் நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி தப்பிப்பதற்கான வழிகளை யோசிங்க. ரொம்ப ஆழமாக பேசுனீங்க, அது ரொம்ப அருமையாக இருந்தது. அதாவது ஜனங்களுக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமான வார்த்தைகள் அந்த மூன்று விஷயங்களும் வந்து ஜனங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வார்த்தைகள், இந்த கடைசி காலத்துக்கு தேவையானது. ஆமாம், ரொம்ப நல்லா பேசுனீங்க. இந்த நிகழ்ச்சி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம், அதை கண்காணிப்பது, கட்டுப்படுத்துவது, அதுலேருந்து தப்பிப்பது அப்படி நிறைய விஷயம் பேசியிருக்கிறோம். இதே போல் அடுத்து ஒரு நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன். நேர்களை இந்த நாள் நிகழ்ச்சியிலும் பாருங்கப்போ எவ்வளோ ஆழமான விஷயங்கள் இருக்குது. சாதாரணமான காரியம் இல்லை, ரட்சிப்பு, அபிஷேகம், ஜெபம் அப்படி பொதுவாக மேலோட்டமாக சொன்னால் கூட இதில் எவ்வளோ ஆழமான காரியங்கள் வந்து ஐயா அவர்கள் பேசியிருக்கிறாங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளானா, இந்த நிகழ்ச்சி வந்து நிறைய வாட்டி திருப்பி திருப்பி வந்து ரிப்பீட் பண்ணி போட்டு கேளுங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இதே போல் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து திரளான தண்ணீர்கள் மேல் அமர்ந்திருக்கிற ஒரு மகா வேசின்னு போட்டிருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவளோடு கூட அவளுக்கு உதவி செய்கிறதுக்கு அந்த வலு சர்ப்பம், அந்த வலு சர்ப்பத்துக்கு உதவி செய்கிறதுக்கு இந்த லேடி அப்படின்னு வருது. அப்போ திரளான தண்ணீர்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன வருது அப்படின்னு கேட்டால், தண்ணீர்கள் அப்படிங்கிறது வந்து ஆத்துமாக்களை குறிக்கும், ஜனங்கள். ஆமாம், அது வந்து நிறைய வந்து வேதத்தில் பல இடங்கள் இருக்குது. அப்போ நிறைய அந்த வாட்டர்ஸ், இந்த திரளான தண்ணீர்கள். அப்போ உலகத்தில் அதிக ஜனங்களை கொண்டிருக்கிற தேசங்கள் வந்து ரெண்டு தேசம், ஒன்று சைனா, இன்னொன்று வந்து இந்திய தேசம்.